பக்தர்களெல்லாம் அநேகமாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவா. சுதந்திரமாக இருந்தால் தான் நிச்சிந்தையாக கவலைப்படாமல் பகவத் பக்தி பண்ண முடியும். தாலி கட்டின மனைவி குழந்தைகளை கூட விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டு போகும் பொழுது அவர்கள் ஒரு பதவியையோ ஒரு பொறுப்பையோ ஏன்னா அவர்களால் அதை வகிக்க முடியாது. பார்த்தா அவர்கள் நம்மோடு இருக்கிற மாதிரி தான் இருப்பா, நம்மளை மாதிரி தான் சாப்பிடுவா, நம்மளை மாதிரி தான் ரெண்டு கை ரெண்டு கண் ரெண்டு காது எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனால் நமக்கும் அவளுக்கும் வித்தியாசம் வேற. ஒரு காக்காயும் கழுகும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம், திடீர்னு கழுகு பறக்க ஆரம்பிக்கும், எங்கேயோ ஆகாசத்துக்கு விடவும் காக்கா கூரையை கூட தாண்ட முடியாது. ஆனால் ரெண்டும் உட்கார்ந்துருக்கும் பொழுது ரெண்டும் கருப்பாக தான் இருக்குது, ரெண்டும் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. ஆனால் அது எங்கேயும் பறந்து போய்டுறது இல்லையா, ஆகாசத்தில் வட்டமிடுறதுக்கு போய்டுறது இல்லையா. அது மாதிரி மகான்களுக்கு அந்த இறைச்சிந்தை வரும்போது மனசு கிடுகிடு கிடுகிடுன்னு எங்கேயோ போயிடும். ஒரு குழந்தை பட்டம் விடும்பொழுது நூலை அவிழ்த்து 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 விட 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 அது எப்படி மேலே போயிடுமோ அது மாதிரி அவர்கள் பகவத் பக்தியில் உயர்ந்து போயிடுவார். அதனாலே அப்படி ஆசைப்படுறார் அவர். நயனம் அபவர்க்கம் வாமாலங்கரணகிரிஜாம் திவ்யமூர்த்திம் வித்தியாம் தியாயம் தியாயம் பிரமத ஜலதோ நாதலீனகா கதாஸ்யாம். சிவபெருமானை பார்த்து ஸ்ரீதரர் கேட்கிறார், நானும் பக்தி பண்ணுறேன் பக்தி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே, தமிழில் சொல்லுவா இல்லையா, வாயொன்று பேச மனதொன்று நினைக்க கை ஒன்று செய்ய. இதில் பக்தி பூவடுத்து விட்டு விட்டு எரியறதுனால பக்தி ஆகிடுமா? ஆர்த்ரோன்மீல நயனம் அசக்ரன் நிர்கலத் பாஷ்பதாரம். இந்த கண்களில் பக்தி எப்படி மகான்களை சொல்லும்பொழுது என்னை பார்த்து கட்டாட்சம் பண்ணுங்கோ, கருணா கட்டாட்சம், அந்த கண்களில் தான் அந்த கருணை வரும். அவர் சொல்லும்போது அவன் பார்க்குறதே ஒரு மாதிரியாக இருக்கடா, பார்வை காண்பிச்சு கொடுக்கறது, அவருடைய பார்வையில் கோபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், கோபமாக பார்க்கிறார், பார்வையில் கோபம் தெரிகிறது, பார்வையில் மிரள மிரள பார்த்தான்னா பயம் தெரிகிறது, பார்வையில் நயவஞ்சகம் தெரிகிறது, பார்வையில் கருணை தெரிகிறது. மகான்களுடைய பார்வையில் அவர்களுக்கு பக்தி தெரிகிறது. எப்படின்னா ஆர்த்ரோன் மீல நயனம் அசக்ரன் நிர்கலத் பாஷ்பதாரம். கண்கள்லேந்து அப்படியே ஆனந்த பாஷ்பம், அப்படியே அவர்கள் பகவானை நினைக்க நினைக்க அழுதுண்டே இருப்பா. பிராதுர்பூதா அபிரல புலகம் பர்யுதஸ்த அபவர்க்கம் உடம்பெல்லாம் மேனி சிலிர்க்கணும், குரல் வந்து தழுதழுத்து போகணும், இப்படிலாம் இல்லாத ஒரு பக்தியா? பக்தினா சும்மா நானும் பக்தி பண்ணுறேன் பக்தி பண்ணுறேன் பக்தி பண்ணுறேன், என்ன பக்தி இது? உன்னை நினைச்சாலோ, உன் பேரை சொன்னாலோ, உன் கதையை கேட்டாலோ, உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தாலோ எனக்கு மேனியில் ஒரு சிலர்ப்பு ஏற்பட வேண்டாம். அவிரல புலகம் பர்யுதஸ்த அபவர்க்கம், மேனியில் ஒரு சிலிர்ப்பு வேண்டாமா, கண்களில் தாரதாரியம் ஆனந்த பாஷ்பம் வேண்டாமா, என்னுடைய தொண்டை தழுதழுக்க மாண்டாமா, அந்த பக்தி எனக்கு எப்போ வரப்போகிறது? தியாயம் தியாயம் பிரமத ஜனதோ நாதலீனகா கதாஸ்யாம். அப்படியே கிளம்பினார், மனைவியை கூப்பிட்டுண்டார், அம்மாவை கூப்பிட்டுண்டார், அப்படியே ஊர் ஊராக வந்தார், திருவண்ணாமலை வந்தார், திருக்கழுக்குன்றம் வந்தார், ராமேஸ்வரத்தில் போய் சேத்து ஸ்நானம் பண்ணினார். எங்கெங்கெங்கெல்லாம் முக்கியமான சிவஸ்தலங்கள் இருக்கோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக திருச்சிக்கு வந்தார்.